ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி செய்யறது, பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும், எப்பவும் நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாம இருக்கணும்னா இது வந்து ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த டிஷ் என்னன்னு யோசிக்கிறீங்களா? அடை தாங்க. இது வந்து பழைய காலத்து ட்ரெடிஷன்ல இருந்ததுதான், பட் நாளை போக்குல நம்ம வந்து அதை எல்லாத்தையும் வச்சு செய்யறதுக்கு சோம்பேத்தனப்பட்டு மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு வீட்டுல எப்படி சிம்பிளா அடை செய்யறது அப்படின்னா பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அடைக்கு அரிசி ஊற வச்சாச்சு, ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க, இல்ல மினிமம் ஒரு 5 hours ஆகுது ஊறினா அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஒரு டம்ளர் அரிசினா பருப்பு எல்லா கலவையும் சேர்ந்து ஒரு டம்ளர் இருக்கணுங்க. கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு டம்ளர் கிட்ட வேணும். அடைக்கு போட்டு அரைக்கிறதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வந்து பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன், மிக்சியில தான் அரைப்போம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, பெருங்காயம், புதினா சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 3. நீங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய சேர்த்துறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபர்ஸ்ட் அரைக்கலாம். அரிசி எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு போட்டு அரைக்க வேண்டாம். வெங்காயம், மிளகு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா அரிசி அது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில் போட்டுருவோம். இது கூட சேர்த்து அரைக்கிறப்பவே நீங்கள் வந்து உப்பையும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோ. அரைக்கிறப்பவே உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாவாக இருந்தாலும் சரி, பச்சை மிளகா, நான் இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா மட்டும்னா பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க, இல்லை வரமிளகா வேணும்னா ரெண்டுத்தையும் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் காரம் இல்லை அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நைஸாக அரைக்காதீங்க. அதே போல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மெழுமெழுன்னு இல்லாமல் கொஞ்சம் குறை. ஏன்னா அந்த அடைக்கு மெயினே வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சாதான் அந்த மொறுமொறுப்பும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது கூட வச்சு சில சாம்பார் கூட கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போது தேங்காய் சட்னியோட ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றுவோம். கல்லுக்கு அஞ்சிச்சு. இப்போது அடை ஊற்றலாம். நீங்கள் நான்ஸ்டிக் வேணாலும் நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்ல தான் இன்றைக்கி நான் இது பண்ணுறேன். நீங்கள் மெல்லிசா வேணாலும் எவ்வளோ மெல்லிசா வேணாலும் இதில் வந்து ஊற்றலாம். இல்லை திக்காக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அடை மாதிரி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா திக்காகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் குட்டீஸ் கொடுக்குறனால கொஞ்சம் மெல்லிசா ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடைக்கு வந்து எண்ணெய் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த் வைஸ் நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் மோஸ்ட்லி இண்டக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லாவே முருகை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அடை ரெடி ஆகிடுச்சு. சட்னியோட சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. தேங்காய் சட்னியோட நீங்கள் வேணால் தக்காளி சட்னி, சாம்பார் கூட இது பண்ணலாம். நிஜமாகவே டேஸ்ட் செம சூப்பராக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? தோசை நல்லாவே நிஜமாக ஒரு ரோஸ்ட் ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெல்லிசாக செம சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா டேஸ்ட்டும் நான் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி இல்லை சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே செம அமேசிங்காக இருந்ததுங்க. சான்ஸ்லஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்கள். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் சரி, ஊற வைக்கிற டைமிங் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க.